அதுக்காக இப்படியே உட்காந்துருப்பாரு, ஒரு சோகம் அந்த மாதிரி இருந்தாருன்னு பார்த்தா போட்டால என்னன்னு பார்த்தா அவர் வந்து குலதெய்வம் கோயில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னையா நீங்கள் ஏதாவது சாமி கும்பிட மாட்டேன் பச்சைக்குள்ள போடுறீங்க, இதை கும்பிட மாட்டேன்னு சொல்லி உங்க குலதெய்வத்தை கோயில கும்பிடுறீங்க, இதே தான் என்ன சொல்றேன், மக்களுக்கு நல்லது பண்ண நிச்சயமா நம்ம தேடி வருமே எல்லாமே தெய்வம் கொடுக்கும். என்ன மாத்திரம் கோவக்கார வீரமணி வீரமணி மீட்டிங் போதே யாரும் ஸ்பீக் பண்ற அப்படிங்கிறார் கோவப்படுங்க அவரு, ஏன்னா அவரை போட்ட செய்யலாங்க யார் நிச்சயம் யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன பயமா விஜயகாந்த சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, என்ன விஜயகாந்த் ஏதாவது தப்பு பண்ணி நான் வந்து ஏழை மக்களை மக்களை ஏமாத்தேன்னா நீங்க சொல்ல எதுவுமே ஏமாத்தானே, அதனால கோவப்படுறாரு விஜயகாந்த். இவருக்காக போறாரு கோவப்படுறோம் கோவம் இவருக்காக போறோம் கோவம் பண்ண என்ன கோபம் இருக்க முடித்தாலும் குடும்பம் இருக்க முடியும் அது பழமொழிதானே, அது பழமொழி தானே, ஏன் அந்த பழமொழியை மட்டும் நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆகையினாலதான் மக்களே நீங்க எல்லாம் சிந்திக்கணும், சிந்திச்சு தான் நாங்க முடிங்க உங்களை எல்லாம் சிந்திக்கு, இவங்க ரெண்டு பேருக்கு சிந்திச்சா நம்மளுடைய அறிவு தான் பேஸ்ட், சிந்திக்காதீங்க. ஏன் சிந்திக்காதீங்கன்னா அஞ்சு தடவை கலைஞர் முதலமைச்சர் இருந்தார், மூணாவது தடவை இந்த அம்மா வந்துச்சு வந்து வந்திருந்து அஞ்சு மூணு ஒரு அஞ்சு ஐந்து இருபத்தஞ்சு நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் இந்த மக்களை என்ன பண்ணாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க, நாற்பது வருஷம் இந்த மக்களை இப்படியே தான் வச்சிருக்காங்க. எந்த வித முன்னேற்றமும் இந்த நாட்டில் இது குறையுது அது குறையுது இது குறையுது நான் சொல்றேன், தொண்ணூறு அதாவது நர்மதாண்ட அறிக்கையிலிருந்து இது வரைக்கும் அவர் அவர் இடத்துல இதே மாதிரி தான் நரேந்திர மோடி. ஏன் அதை சொல்றேன்னா அவர் முத முதல் சிஎம் ஆனவர்னா தண்ணியில் குடிக்க எங்க ஊருக்கு தண்ணி இல்லைங்க போது அவர் என்ன பண்ணாரு, நர்மதாண்ட அறிக்கையிலிருந்து தண்ணி வேற ஒரு ஸ்டேட்லேருந்து நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்னே லட்சம் கிலோமீட்டருக்கு பைப் லைனாக கொண்டு கொண்டு வந்து பெரிய உரம் கொண்டு வந்து வீட்டுக்கு பைப் லைன் கொடுத்தார். 70 லிட்டரு தண்ணி ஒவ்வொரு ஆளுகளுக்கு 70 லிட்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்பாரு, அப்பயே 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே சொல்லியிருக்காரு மக்களே, அதை நீங்க தான் உணர்ந்துக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா நிச்சயமாக எங்க கூட்டணியால சேர்ந்து நாங்க நிச்சயமாக நரேந்திர மோடி கிட்ட பேசுவோம், தயவுசெய்து என் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு தண்ணி கொடுங்க கரண்ட கொடுங்க. அது போதும் முதல் ஒன்னெல்லாம் சேர்க்க போதும், நான் வந்து ஒரேடியா ஜீவன் ஒன்னா நீங்க செய்ய போதும் ஒன்னு. ஆனா இந்த தமிழக மக்களுக்கு ஒன்னா செய்யணும், நம்ம என்ன பண்ணணும், 39 சீட்டு ஜெயிக்கணும் தமிழ்நாட்டுல, ஒரு சீட்டு பாண்டிச்சேரியில ஜெயிச்சாதான் நம்மளுக்கு என்ன அப்ப சீட்டு நாங்க தமிழ்நாட்டுல ஜெயிச்சிருக்கோம், உங்களுக்கு வந்து எங்களுடைய தோழர்கள் 40 பேர் நாங்க ஜெயிச்சிருக்கோம், எங்க தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது பண்ணுங்கன்னு சொல்லும்போது வரும் தமிழ்நாட்டுக்கு, அது மாதிரி நீங்க ஜெயிச்சு கொடுப்பீங்க நம்பிக்கையில போறேன் தான் சொல்லி இந்த கூட்டத்தை பார்த்தா 40 சீட்டு நம்ம தான் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு நிச்சயமாக நிச்சயமாக நீங்க வாக்கு வாங்கினதற்கு முன்னாடி வேட்பாளர்களை நான் நேர்த்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். பச்சை